நண்பர்களே வணக்கம். என்னுடைய அருமையான தமிழ் உடன்பிறப்புகளே, நாம் வந்து பெரியார் பிறந்த மண்ணில் இருந்து வர்றோம். பெரியாருடைய சிந்தனைகளோடு பயணம் செய்கிறோம். இன்று கூட பெரியார் நமக்கு வந்து ஒரு பயங்கரமான விரிவெள்ளி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய கருத்துக்களை வந்து முத்துக்களாக நம்முடைய அந்த வாழ்க்கையுடைய பயணத்துக்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த பெரியாருடைய முத்துக்களை பற்றி வந்து சிந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் எந்த அளவிற்கு பெரியார் கல்வியை பற்றி சிந்திச்சிருக்கிறாரு, அவர் வந்து அன்றுமில்லை இன்று கூட வந்து அவர் நிறைய காரியங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய திண்மையான ஒரு கோட்பாடு. பெரியாரை பொறுத்த வரைக்கும் கல்வி என்பது மிக மிக முக்கியமானது. அது வந்து ரெண்டு வகையில் அது வந்து இன்றியமையாத ஒன்று என்று சொல்கிறார். ஒன்று வந்து கல்வியுடைய நோக்கம் பகுத்தறிவுக்காகவும் சுயமரியாதைக்காக இருக்கணும் அப்படின்ட்டு. எப்பொழுது ஒரு மனிதன் வந்து தன்னுடைய அறிவை பக்குவப்படுத்தி ஆராய்ந்து தன்னுடைய சுதந்திரத்திற்காக தன்னுடைய நல்வாழ்விற்காக பயன்படுத்துகிறானோ அப்பொழுது அந்த கல்வி ஒரு நல்ல ஒரு கல்வி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பகுத்து ஆராய வேண்டும், அதாவது பகுத்து அறிவு. அதாவது ஒரு காரியம் வந்து நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது தாயோ தந்தையோ அல்லது வந்து பெரியவர்களோ அல்லது நண்பர்களோ சொல்றதை வந்து நம்ம அப்படியே வந்து எடுத்துக்கிறோம். அவங்க சொல்றது வந்து உண்மையா இருக்கலாம், அவங்க சொல்றதை வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சில விஷயங்கள்ல நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு வந்து ஒரு சின்ன பிள்ளை மாதிரி கீழே விழுந்து இந்த மாதிரி அழுகுது அப்படின்னு சொல்லிச்சுன்னா உடனே அந்த அம்மா வந்து அது வந்து கொட்டிடுவோம், அதுக்கு வந்து வலிச்சிச்சுன்னா உனக்கு வலிக்காது அப்படின்னு சொல்லி சொல்லி. ஸோ இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம வந்து சின்ன பிள்ளையில இருக்கும்போது நம்புகிறோம். ஆனால் போக போக நம்முடைய அறிவு வந்து விரிந்து செல்ல வேண்டும். அப்படி வந்து விரிந்து செல்லும் போது நம்மை நாம் பகுத்து ஆராய்ந்து நாம் சிந்திப்பதெல்லாம் சரியா, நாம் சிந்திப்பதால நான் அடிமையாகின்றனா அல்லது அடுத்தவனை அடிமையாக்குகிறனா அப்படின்ட்டு நான் வந்து ஆராய்ந்து அறிவை பயன்படுத்தி செல்வதற்கு என்னுடைய கல்வி எனக்கு ஒரு நல்ல ஒரு கருவியாக இருக்கும் அப்படிங்கிறதான் பெரியாருடைய எண்ணம். மிகச்சிறப்பாக அவர் வந்து ஒரு மனிதன் அடிமைத்தனத்திலிருந்து மேலே போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவன் வந்து அந்த சுயமரியாதைக்காக கல்வியை பயன்படுத்திக்கிறான் என்று அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனை இப்போ வந்து மேலை நாடுகளை பற்றி அவர் சொல்லும்போது சொல்கிறார், பாருங்க அங்கெல்லாம் வந்து கண்மூடித்தனமான காரியங்களை பற்றி அவர்கள் படிப்பதில்லை, அவங்க வந்து ஆராய்ந்து விஞ்ஞானத்தோடு கலந்த ஒரு கல்வியை வச்சிருக்கிறாங்க, அதனால தமிழர்களும் அந்த மாதிரி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்படுறார். அந்த மாதிரி விஞ்ஞானத்தோடு செல்லும் பொழுது மனிதன் தன்னுடைய விருப்பத்திற்கேற்ப ஒரு தொழிலையோ ஒரு அலுவலையோ அவன் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலை தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சாங்கிய வச்சு இருக்கக்கூடிய ஒரு அநியாயம் மாறி போய் ஒவ்வொரு மனிதன் தன்னுடைய விருப்பத்திற்கேற்ற மாதிரியான ஒரு தொழிலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது பெரியாருடைய ஒரு பெரிய கனவாக இருந்ததுன்னு சொல்லலாம். அப்போ இந்த விஞ்ஞானத்தை ஒட்டி சுயமரியாதையை ஒட்டி பகுத்தறிவை ஒட்டி இருக்கக்கூடிய கல்விதான் இந்த மனித குலத்திற்கு சரியான கல்வி என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்து மிகச்சிறப்பாக சாடக்கூடியது என்னன்னா குலக்கல்வி. 1952 ராஜாஜி வந்து குலக்கல்வியை எப்படியாவது தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது பயங்கர கிளர்ச்சியோடு அதற்கு எதிராக செய்தவர் பெரியார் என்று சொல்லலாம். அது வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஒரு காரியம் என்று சொல்லலாம் பெரியார் செய்தது. ஆக இந்த குலக்கல்வியை தாண்டி ஒரு விஞ்ஞான கல்வி பகுத்தறிவு கல்வி இருக்க வேண்டும். அதை வந்து அவர் சொல்லுவார் தன்மான கல்வி அப்படின்னு சொல்லி சொல்லுவார். தன்மான கல்வி என்பது தன்னுடைய மானத்தை தன்னுடைய சுதந்திரத்தை தன்னுடைய நிலைமையை நிலைப்படுத்தி அதை இந்த உலகத்திற்கு காண்பிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மாணவனோ மாணவியோ பயில வேண்டும் என்பது அவருடைய ஆசை. அந்த வகையில் வந்து பார்க்கும் பொழுது ஒரு ஆசிரியரும் ஒரு மாணவரும் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னா வந்து ஒரு ரொம்ப அழகா சொல்லுவாருங்க, ஒரு மாணவன் தான் ஆசிரியர்கிட்ட கேள்வி கேட்கணும், ஆசிரியர் வந்து மாணவன்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. எந்த அளவுக்கு ஒரு ஆசிரியன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மாணவன் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதிலை கொடுப்பவனாக இருக்க வேண்டும், அப்பதான் வந்து மாணவனுடைய தெளிவு அதிகமாக வரும் அப்படின்ட்டு. அது நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து ரொம்ப பொருந்துன்னு சொல்லி சொல்லலாம். நான் நிறைய கேள்விகள் கேட்பேன், என்னுடைய ஆசிரியர்கள்ட்ட வந்து நிறைய அந்த கேள்விகள் கேட்டிருந்திருக்கிறேன்.
அதனால வந்து நானே சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துருச்சுன்னு அப்படின்னு சொல்லலாம். இப்ப நான் வந்து நிறைய பட்டங்களை நான் வந்து வைத்திருந்தாலும் இந்த பட்டங்களுக்கு பின்னால் இருப்பது நான் கேள்வியை கேட்க வேண்டும், ஏதோ வந்து இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணி எல்லாத்தையும் வந்து நம்ம சின்ன பிள்ளை சொல்ற மாதிரி மக்க பண்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து மனப்பாடம் பண்ணி அதற்கு பிறகு வந்து ஆசிரியர்கள் வந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் வந்து பதில் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு முட்டாள். பெரியார் வந்து இந்த வகையில ஒரு பயங்கரமான நட்சத்திரம் அறிந்திருக்கிறார் சொல்லலாம். ஏன் என்று சொன்னால், மாணவன் எப்பொழுது கேள்வியை கேட்கின்றானோ அப்பொழுதுதான் அவன் சிந்திக்க ஆரம்பிக்கின்றான். அந்த சிந்தனை அதிகமாக இருக்கும் பொழுது அவனுக்கு அந்த அறிவு என்பது வளர்ச்சி அதிகமா இருக்கிறது என்று சொல்கிறார். அதே மாதிரி பார்க்கும் பொழுது வந்து பெண் கல்வி இருக்க வேண்டும், பெண்கள் அதிகமாக படிக்க வேண்டும் என்ற ஒரு இது இருக்குது. அதே மாதிரி தேர்வுகள்லாம் தேவையே கிடையாது, எதுக்கு வந்து பரிசு வைக்கணும்? இப்ப இந்த மாதிரி கொரோனா நேரத்தில் அப்படித்தானே நடக்குது. ஒரு மாணவன் ஒரு நிலையை படித்து விட்டான் என்றால் அவனுக்கு அடுத்த ஆண்டு அடுத்த கட்ட கல்வியை அவன் படிப்பதற்கு வசதியா இருக்க வேண்டும். இந்த மாதிரி சும்மா மதிப்பெண்களை போட்டு நூத்துக்கு இத்தனை அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு மாணவனை கொள்வதை விட அவனை வளர்ச்சி கொண்டு சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் தந்தை பெரியார். இன்னும் வந்து நிறைய காரியங்கள் நாம் சொல்ல முடியும். அன்பான தமிழ் நெஞ்சங்களே, பெரியாருடைய வழியில் செல்வோம். இந்த கல்வி இந்த நாட்டிற்கு வேண்டும். இந்த கல்வி காசை கொடுத்து வரக்கூடிய ஒரு பொருளாக இருக்கக்கூடாது. மனிதன் சிந்தனையோடு அவன் தன்னையே வளர்த்து இந்த உலகத்திற்கு அவன் ஒரு நல்ல வழிகாட்டியாக ஆவதற்கு நல்ல கல்வி வேண்டும் என்பதை நாம் வேண்டுவோம். அடுத்த முறை சந்திப்போம். நல்லாருங்க. நன்றி, வணக்கம்.